கோவையில் தனியார் மகளிர் கல்லூரி விடுதியில் சாப்பிட்ட முப்பது மாணவிகளுக்கு வாந்தி பேதி மாணவிகளின் உடல்நிலை பிரச்சினைக்கு விடுதியில் விநியோகிக்கப்பட்ட சுகாதாரமற்ற தண்ணீர் தான் காரணமா என சுகாதார மருத்துவ குழுவினர் ஆய்வு செய்துள்ளனர் கோவை அவிநாசி சாலை பீலமேடு அருகில் கிருஷ்ணமால் தனியார் மகளிர் கல்லூரி செயல்பட்டு வருகிறது இந்த கல்லூரியில் பயிலும் மாணவிகளுக்கான விடுதி ஹோப்ஸ் சிக்னல் அருகே செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் நேற்று முன்தினம் விடுதியில் மாணவிகளுக்கு வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது உடனே சுமார் முப்பது மாணவிகள் விடுதியின் சார்பிலேயே அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று உடனே விடுதி திரும்பினர் லேசான பாதிப்பு என்பதால் மாணவிகள் சிகிச்சை பெற்று அனைவரும் நலமுடன் விடுதி திரும்பிவிட்டதாகவும் தண்ணீரில் ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பாக இருக்கலாம் என்பதால் மாநகராட்சியிடம் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கல்லூரியில் முறையாக சுத்திகரிக்கப்பட்டு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருவதை உறுதி செய்கிறோம் என கல்லூரி தரப்பில் விளக்கம் அளித்துள்ளனா் மேலும் சம்பந்தப்பட்ட கல்லூரியில் சுகாதாரத்துறை மருத்துவக் குழுவினர் ஆய்வு செய்துள்ளனர் ஆய்வின் முடிவிலேயே குடிநீரில் ஏற்பட்ட மாசு தொடர்பான விவரங்கள் தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே வரும் இருபதாம் தேதி வரை ஆன்லைனில் வகுப்புகள் நடைபெற உள்ளதாகவும் கல்லூரியில் நேரடி வகுப்புகள் செயல்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயுத பூஜை முடிந்து மாடல் தேர்வுகள் நடைபெற உள்ளதாக கூறப்படுகிறது